ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் சமையல் உன்வசம். இன்னைக்கு நம்ம கிறிஸ்பா ரவா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மிக்சிங் பவுல்ல ஒரு கப் வறுக்காத ரவையை சேர்த்துடலாம். கால் கப் அளவு அரிசி மாவு, தேவையான அளவு சால்ட், அரை லெமன், பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இடிச்ச மிளகு சேர்த்துடலாம், அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண இஞ்சி, கொஞ்சமா கொத்தமல்லியை சேர்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன டிப் சொல்றேன், சாதம் வடிச்ச தண்ணியை சேர்த்துடலாம். சாதம் வடிச்ச தண்ணி ஆறி இருக்கணும், சூடா இருக்க கூடாது. இது கூட வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மைதா மாவோ கோதுமை மாவோ சேர்க்கல, அதுக்கு பதிலாக வடித்த கஞ்சி தண்ணியை சேர்த்துருக்கோம். இது கூட வெதுவெதுப்பான சுடுதண்ணி சேர்த்ததுனால நம்ம உடனே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிடலாம். நல்லா தண்ணி மாதிரி கலக்கிக்கோங்க. இதுக்கு மேல பொடியா கட் பண்ண ஆனியனை உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு மூடி வைக்க வேண்டாம், அப்படியே ஓபன்லயே இருக்கட்டும். இப்ப தோசை நல்லா கிறிஸ்பா வெந்துருச்சு. ஒவ்வொரு தடவையும் மாவு ஊற்றும் போது நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான கிறிஸ்பான ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே அளவோட நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.